வந்து பருப்பாட்டு இருக்கு. ஆல்ரெடி இருட்டு ஆயிருச்சு. 5 கிலோமீட்டர் ஒபராய் ஹோட்டல். स्वीट पकौड़ा ओके बैठा फेमस ओके जी अभी पोला अभी सर ओके मुसा तृप्तिया सापा ஆக்சுவலி அந்த அண்ணன் அங்கேயே ட்ராப் பண்ணிட்டாரு. இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஹோப் மூடி இருக்கக்கூடாது. நான் எல்லாம் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. யாரும் போகிற மாதிரியே தெரியல என்ன தவிர. க்ளோஸ் 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 பண்ணிட்டாங்க தாஜ்மஹால் என்ட்ரிய. சூப்பர் ஓகே. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரி, இது தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்க பில்டிங் காட்டிருக்கு. பக்கத்தில் இங்கே ஒரு பஜாராட்ட எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. நமக்கு ரைட் சைடில் அங்கே ஒரு அண்ணன் இருந்தார். ஒரு அண்ணன் இருந்தார், அவர்கிட்ட கத்தி பார்த்தேன், கதிரி பார்த்தேன். நோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார். சரி, நாம் என்ன செய்கிறது? தாஜ்மஹாலுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்க முடியாதா? ரிவர்ஸ் சைடு போனால் பார்க்கலாம் அப்படின்னாரு. வா, இத்தா பெரிய கோட்டைக்குள்ளே தான் தாஜ்மஹால் கட்டி வச்சுருக்காங்களா? ஆனால் இந்த ஏரியா செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் பிளேஸுன்னு சரி, டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறங்காட்டி செம்ம நீட்டாக இருக்குது இது. இது அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டியெல்லாம் பார்த்தேன், அது அவ்வளோவா இல்லை. ஆக்சுவலி எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி தான். இன்னும் நீட்டாக இருக்குது. டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க போல். ரிவர் சைடு எப்படி போகணும்? குதிரை ஆஹா, குதிரை குதிரை குதிரை. கிளம்பும் போதே தெரியும் பார்க்க சான்ஸ் கம்மியாக தான் இருக்குன்னு. ரிவர் சைடு எங்கே? ஐம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு. கேட் க்ளோஸ். देख ले, नहीं यहीं से पीछे से ही कोई बढ़िया है, नहीं तो 250 रुपया का देखो।
சரி, நான் அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்புறம் இவர் தான் சரி நானும் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இங்கிருந்து அந்த கோட்டையெல்லாம் பார்த்தா செம பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு கேட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, இதுதான் ரிவர்ஸ் சைடா? பார்க்காட் இருக்குது, சின்ன பார்க்காட்டை. ஓகே, இங்கேருந்து தாஜ்மஹாலை பார்க்குறோம். போய் இங்கே இருக்கோம். திஸ் இஸ் மாஸ்க் ஜி சார், திஸ் இஸ் மாஸ்க் 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 இதுதான் மாஸ்க்கு. வா, யமுனா கேரி வரேன். யமுனா, யமுனா, எஸ், சூப்பர். தாஜ்மஹால், ஓ, ஆ, ஓகே ஜி, தேங்க் யூ. தாஜ்மஹால் ஆகே, தாஜ்மஹாலை பார்த்தாச்சு. செம பிரம்மாண்டமாக இருக்கு. இதில் அந்த நாலு சைடு இருக்க பில்லருமே இன்னும் கொஞ்சம் வெளியே சாய்ச்ச மாதிரி கட்டியிருக்காங்களாமா, ஏன்னா ஏதாவது நிலநடுக்கம் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த பில்லர் வந்து வெளியே தான் விழுகும். அப்போது என்ன தாஜ்மஹாலுக்கு எந்த ஒரு அடியும் படாது அப்படிங்கிறதுக்காக அப்படி கட்டியிருக்காங்களாமா. ஐ திங்க் அந்த சைடு ஒன்று இருக்கே, அது என்ன பில்டிங்குன்னு தெரியல. பல காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு நதியை பார்க்குறேன். ஓ, இன்னும் இங்கே வந்தால் அந்த தாஜ்மஹாலோட வியூ செமையாக இருக்குது. இந்த ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க. ஓ, பாம்பு. கம் பேக் பரணி. பாம்பு அங்கே இருக்கு. ஆண்டவா, அவள் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு செல்ஃபி எடுப்போம், போயிட்டே இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும். ஓகே, பபாய் தாஜ்மஹால். தாஜ்மஹால் பார்த்தாச்சு, யமுனா நதியையும் பார்த்தாச்சு. அடுத்தது ஆட்டோ போய் டெல்லிக்கு போக அந்த அண்ணன். என்னடானா, அது இங்கே ஒரு மூளையை நிப்பாட்டி இதான் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிகிட்டு போக பார்த்துட்டாரு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா கேட் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட பேசுனா பின்னாடி போய்ப்பார் அப்படின்னாங்க. பின்னாடி வந்து பார்த்தா அழகாக தெளிவாக தெரியுது. சூப்பர். மேபி இது விசிபிளாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல.
இந்த மாலை நேரம் சன்செட் அப்போ சன்செட் ஆயிடுச்சு, ஆனால் பின்னாடி தாஜ்மஹாலை பார்க்குறதும் நல்லா தான் இருந்துச்சு. வா, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. ஹெல்ப் பண்ணாரு இந்த ட்ரெயின் எல்லாம் வேற வேற ஸ்டேஷன் மாறி போகணும்னு சொல்லி.